குழந்தை பெற்றுக்கொள்வது பருவநிலையை மேலும் மோசமாக்குமா? கரம் மற்றும் பாப்லா இந்த கேள்விக்கு ஆம் என்கின்றனர். பருவநிலை நெருக்கடியால் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என இவர்கள் முடிவெடுத்துள்ளனர். இந்த உலகில் ஏற்கனவே பல குழந்தைகள் உதவிக்காக காத்திருக்கிறார்கள். நான் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களுக்கு உதவ நினைக்கிறேன். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த உலகம் எப்படி இருக்கும் என அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். அதனால் நானும் ஒரு குழந்தையை பெற்று அதை கஷ்டப்படுத்த வேண்டுமா? கரம் மற்றும் பாப்லாவை போன்ற சிந்தனை கொண்ட பலர் இங்கு இருக்கிறார்கள். 40% இளைஞர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதை பற்றி இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பதாக சர்வதேச ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இந்த பூமியில் மக்கள் தொகை மிக அதிகமாக இருக்கிறது என்று நான் கூறவில்லை. ஆனால் நாம் இந்த பூமியையும் சுற்றுச்சூழலையும் மோசமாக்கி நிலையற்ற ஒன்றாக மாற்றி வருகிறோம். இவர்கள் ஜெர்மனியில் வாழ்கிறார்கள். கரியமில வாயுவை அதிகம் உமிழும் நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று. குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற முடிவை பாப்லாவால் எளிதாக எடுக்க முடியவில்லை. நானும் என் கணவரும் இப்போது பிரிய போகிறோம். இந்த பிரச்சனையும் நாங்கள் பிரிய ஒரு காரணம். இந்த முடிவை எடுப்பது எளிதாக இருக்கவில்லை. அதிகம் யோசித்தேன். இப்போது எனக்கு குழந்தைகள் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டேன். மக்கள் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என இருவரும் நினைக்கிறார்கள். குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது நன்னெறி விழுமியங்கள் மற்றும் நெறிமுறை சார்ந்தது அல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. அது அவரவர் எடுக்க வேண்டிய முடிவு. சிந்தித்து செயல்படலாம் என்றுதான் நான் சொல்ல வருகிறேன்.